हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள்ல டாக்டர் சுந்தரராமனோட அனுபவங்களை பார்த்துன்னு வரோம். அதில் பெரியவா தன் கையால் கொடுக்குற அந்த பிரசாத விசேஷம் என்ன, தன்னோட கொள்கை என்ன, பக்தாவை பொறுத்த வரைக்கும் தான் எப்படி நடந்துக்கணுங்கிறதுலாம் விவரமாக சொன்னா அப்படிங்கிறத பார்த்தோம். ரொம்ப மனசு உருக்கிறாப்புல தான் அது இருக்கு. தெரியவா தன்னோட பக்தாள்கிட்டலாம் எப்படி நடந்துட்டுருக்கா, எப்படி அன்பு பொழிஞ்சிருக்கா அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கிற அந்த சுந்தரராமனுக்கு இன்னொரு தரம் இன்னொரு விசித்திரமான ஒரு அனுபவம். இவர் காலேஜில் படிச்சுட்டுருக்கார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்படி இருக்கிறதே ஒரு சமயம் காலேஜில் எதிர்பாராத விதமாக பெரியவாளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அது என்ன அப்படின்னா, அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய கலவரம் நடந்து அங்கே அந்த இவர் படிக்கிறதே பல கலவரம் நடந்திருக்கு. இது ரொம்ப பெரிய கலவரம். அது என்ன ஆயிடுத்துன்னு ரொம்ப வன்முறையாக போயிடுத்து. போய் அப்போது அந்த யூனிவர்சிட்டியில் இருந்த ரெஜிஸ்ட்ராரோட குடியிருந்த வீட்டெல்லாமே நெருப்பு வச்சு கொளுத்திட்டா. அப்படி ஒரு நல்ல மாணவர்கள் செல்வங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரரோட வீட்டையும் நெருப்பு வச்சுட்டா. அப்படிலாம் ஆனோடனே காலேஜ் என்னம்னா இழுத்து மூடிட்டா. இழுத்து மூடிட்டு காலவரை இல்லாத க்ளோஸ் பண்ணிட்டா. எப்போ ரீஓப்பன் பண்ணுவான்னு தெரியாது. இப்படி ஒரு கலவரம் ஆனதுனால, அதோட இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னார், உடனே எல்லாரும் காலி உண்டு அவள் போகணும் அப்படின்னு துரத்தி விட்டா. இதை பார்த்த அப்பாடா இதுதான் நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னுட்டு உடனே கிளம்பி பெரியவாள்கிட்ட வந்துட்டார். பெரியவாள்கிட்ட வந்தார். இவர் வந்தோடனே இவர் பார்த்தோன்னு பெரியவா என்ன பண்ணா ஒரு மாதிரி கோச்சுன்னு கேட்டா, என்ன இப்போ இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு, என்னாச்சு எதுக்கு காலேஜ் படிப்பை விட்டுட்டு எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு கோபத்தோடு கேட்டா. பொதுவாகவே பெரியவா என்ன பண்ணுவா, யாராக இருந்தாலும் சரி படிக்கிறவாளாக இருந்தால் ஸ்கூலையோ காலேஜையோ இதெல்லாம் விட்டுட்டு தன்னோட அந்த படிப்பு இதில் கவனம் இல்லாத விட்டுட்டு தன்னங்கிட்ட மடத்துக்கு வரதோ தன்னை பார்க்க வரதோ என்கரேஜ் பண்ணுறதில்லை. அதே மாதிரி அவாவா குடும்பத்தில் உள்ள பொறுப்பை விட்டுட்டோ இல்லை ஆஃபீஸில் உத்தியோகமாக இருக்கும்னா அலுவலகத்தை விட்டுட்டோ இதெல்லாம் விட்டுட்டு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத அதெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு பெரியவா பெரியவா அப்படின்னு தங்கிட்ட வந்து நிற்கிறத ஒரு நாளும் பெரியவா என்கரேஜ் பண்ணதில்லை. அப்படி யாரானு வந்தாக்க, என்ன இன்றைக்கி உனக்கு ஆஃபீஸ் கிடையாது, இன்றைக்கி வந்திருக்க லீவு நாள் இல்லையே, உனக்கு ஆற்றுல வேலை இல்லை, இப்படி இல்லாதான் கேட்பாளே வழிய அதை என்கரேஜ் பண்ண மாட்டான். இதெல்லாம் பெரியவாளோட குணாதிசயங்கள். என்ன கடமை, அவாளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதெல்லாம் போக அதுக்காக அதுலேயே மூழ்கி இருக்கணும்னு சொல்லலை. அதுக்கெல்லாம் போக நமக்கு அவகாசம் கிடைக்கிறதே இங்கே வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி பெரியவாளை கைங்கரியம் பண்ணால் போகிறோம். அதனால் இவர் இப்படி இந்த சமயத்தில் வந்திருக்கிறதுனால, அதாவது இந்த வெக்கேஷன்லாம் எப்போன்னு தெரியும், அப்போ வந்தார்னா ஒன்றும் பெரியவா கேட்டதில்லை. இப்போ ஒரு சந்தர்ப்பம் இல்லாத சமயத்தில் இவர் வந்திருக்கிறதுனால பெரியவா கேட்டார், என்னாச்சு காலேஜ் விட்டுட்டு இங்கே வந்துட்டேன், என்னாச்சு படிப்பு அப்படின்னு. உடனே இவர் சொன்ன, இது மாதிரி கலவரம்லாம் நடந்தது, இது மாதிரி அதனால் இப்போ கலவரம் இல்லாத மூடி இருக்க அழுத்து அதனால் வந்துட்டு இப்படியே போயின்னு இருக்கு. சரி அப்படியா சரின்ட்டு பெரியவாளும் பேசாத இருக்க இவர் கைங்கரியம் பண்ணிருக்கார் அப்படின்ட்டு. அதில் உடனே கொஞ்ச நாள் கழித்து மெட்ராஸ்லேருந்து இன்னும் பல இடங்கள்லேருந்தும் பெரிய பெரிய மனுஷாலெலாம் வந்திருந்தா. பெரியவா ஏதோ ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் மீட்டிங், அதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டுருக்கா.
அதில் என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ணினா என்ன பேசினா அப்படிங்கிறது இப்போ விஷயம் இல்லை. அது பெரிசா எல்லாரும் வந்து பெரிய பெரிய விஐபிஸ்லாம் வந்திருக்கா, பெரிய பத்திரிகையோட சீஃப் எடிட்டர்லாம் வந்திருக்கார். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கூடி பெரியவா எல்லாரோடையும் பேசின்னு இருக்கா, அது ஒரு பெரிய சதஸாக நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணின்னா, பெரியவாளோட அணுக்க தொண்டர் ஒருத்தர், அவரை கண்ணனோ பைத்தாவோ யாரோ ஒருத்தர், அவர் என்ன பண்ணார், ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறார். அங்கே ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறார், ஏதோ பிரமையம், அதனால் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறார். அவர் என்ன பண்ணினார், அந்த ஊதுபத்தியை வச்சுட்டு வத்திப்பட்டி அப்படி கிழித்து 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 காமிக்கிறார். புசுக்குன்னு அணிஞ்சு அந்த சமயம் இந்த காற்று வெளியிலேருந்து வெளியேந்து அடிச்சுதான் என்னன்னு தெரியல, அது பத்திக்க மாட்டேங்கிறது வத்தி. இப்படி ஒரு குச்சியாச்சு, ரெண்டு குச்சியாச்சு, மூணு குச்சியாச்சு, பண்ணி 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 கிழ கிழ விழுந்துருதான் அணைஞ்சு போயிடுது. இப்படி அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டே இருக்கிற பெரியவா இதை கவனிச்சுட்டா. இதை கவனிச்சுட்டு உடனே என்ன பண்ணா, பேச்சை நிறுத்தினான். நிறுத்திட்டு உடனே அந்த யார் அவர் பற்றி ஏற்றின்னு இருக்காரு, அதை ஏற்றி ஏற்றி அணைஞ்சு அணிஞ்சு போயின்னு இருக்க, அவர்கிட்ட சொல்கிறா, இந்த சுந்தரராமம் பின்னால் தள்ளி நின்றுருக்கார். உடனே அவர்கிட்ட சொன்னால், அவனை கூப்பிடு அப்படின்னா, அவனை கூப்பிடுங்க அப்படின்னா. வந்த உடனே அவனை விட்டு ஏற்ற சொல்லு இந்த ஊதுவத்தி அப்படின்னா. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி அறிப்பட்டுது. பக்கத்தில் அவர் இருக்கா, இன்னும் வேற யார் இல்லாமல் இருக்கா, அவர் பாவம் ஏதோ காத்துக்கிட்டு அடிக்கிறது, அதனால சரியாக ஏற்ற முடியலன்னா, இப்போ எங்கேயோ தள்ளி நம்ம நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற நம்மளை கூப்பிட்டு எதுக்கு ஏற்று சொல்கிறா, புரியல, வேற வழி இல்லை, பெரியவா சொல்லிட்டா வா வந்து ஏற்று அப்படின்னா. உடனே இவருக்கு தெரியும், இதில் என்னமோ சூக்ஷ்மம் இருக்குது, என்னமோ காரண காரியத்தோடு தான் பெரியவா நம்மளை கூப்பிட்டு ஏற்று சொல்கிறா அப்படின்னு. இதெல்லாம் பாம்பின் கால் பாம்பரியம் அப்படின்னு பெரியவாரோட பழகி பழகி இதெல்லாம் இந்த நெழுகு செல்வெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையோ. இவர் வந்த இவர் வந்து ஏத்தினா சுந்தரராமஞ்சராப்பில் ஒன்றும் அவளோட போராத காலமோ என்னமோ வெறுமனை காற்று அடித்து அணைஞ்சு அணைஞ்சு போச்சு, என்னோட நல்ல காலம் போல இருக்கு, இப்போ காற்று அடிக்கிறது நின்று போச்சு, இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படி ஒரு குச்சியை பற்ற வச்ச ஏத்தினர், ஊதுவத்தி பற்றி கொடுத்து பற்ற வச்சுட்டார். ஒரே தவணையில் வேறு ஏற்றி வச்சுட்டார். வச்சோடனே உடனே பெரியவா இதை பார்த்துட்டு அந்த சபையில் இருந்தவள்லாம் பார்த்துட்டு சொல்கிறா, எனக்கு தெரியும் இவன் ஊதுவத்தி ஏற்றுடுவான்னு, தெரியும் கரெக்டாக இவன் ஏற்றுடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. எல்லோரும் பார்த்தா ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் பேசினிருக்கிறது, இப்போ ஊதுவத்தி ஒரு பையன் ஏற்றினதை பற்றியா. உடனே எனக்கு தெரியும் இவன் பண்ணிடுவான்னு தெரியும், அதனால தான் இவனை கூப்பிட்டு ஏற்ற சொன்னேன் அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் ஏன் தெரியுமோ அப்படின்னா, யார் சொல்கிறது பதில், உடனே பெரியவாளே சொல்கிறா, இவன் காலேஜுக்கு போய் அவன் நன்னா கற்றுண்ட விஷயத்தில் சில காரியங்களை இதுவும் ஒன்று. எப்படி இருக்கும் சுந்தரராமனுக்கு, மானம் போகிறாப்பில் இருக்குது. பெரியவா அத்தனை வேறு வரைக்கும் விஐபிஸ் நினைஞ்ச சபையில் சொல்கிறா, இவன் பண்ணிடுவோன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இவன் காலேஜுக்கு போய் அவன் நன்னா கத்துண்ட சில விஷயங்கள்ல இதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, இவா யூனிவர்சிட்டி கேட்கவே வேண்டாம், இவா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கொளுத்துறதுல ரொம்பவே கெட்டிக்காரா அப்படின்னாலே பார்க்கணும். அப்போ தானே இவர் சொல்லியிருக்காரோ இல்லையோ, இது மாதிரி ரிஜிஸ்ட்ராரோட வீட்டை என்ன கொளுத்து விடுத்தோம் இந்த பசங்கள்லாம், இதை கிண்டல் பண்ணுறா. அதனால இவா யூனிவர்சிட்டி பசங்கள்லாம் எல்லாம் கொளுத்துறதுல சாம்பல் ஆக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரா அப்படின்னா, இதை கேட்டுந்த அத்தனை பேருக்கும் என்னன்னு தெரியல. ஓன்னு எல்லாரும் சிரிக்கிறா. இது விஷயம் நடந்தது புரியலன்னா கூட பெரியவா அப்படி கிண்டல் பண்ணோன்னு எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு. சிரிச்சா அப்போது அந்த நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பெரியவா சொல்கிறா, இப்படி ஒரு யூனிவர்சிட்டி படிக்கிற மாணவர்கள்லாம் இப்படிலாம் ஒரு வன்முறையும் அதுவுமாக இருந்ததுன்னா, ஒரு கலாச்சாரம் இப்படிலாம் சீரழிஞ்சதுன்னா, நாளைக்கு இதுகள்லாம் ஒரு பெரிய இடத்துக்கு வந்து பெரிய பதவியில் இருந்து ஒரு அரசியல்வாதிகளெல்லாம் வந்தால் எப்படி நாம் நல்லதை எதிர்பார்க்க முடியும். எந்த ஒரு பருவம் மாணவ பருவம்னா நல்ல பழக்க வழக்கங்கள், அடக்கம், ஒழுக்கம், அடக்க ஒழுக்கமாக இருந்து ஒழுக்கமாக இருந்து அறிவை வளர்த்துண்டு
எப்படி ஒரு பொறுப்பான காலகட்டம், அதில் இருக்க வேண்டியது எப்படி இருக்கணும், அதுக்கு இல்லாத நேர் ஆப்போசிட்டாக இப்படி இருந்ததுன்னா இவாளை வச்சுண்டு என்ன பண்ணுறது, நாடு எப்படி இருக்கும், உலகம் எப்படி இருக்கும், இதை ரொம்ப வருத்தப்பட்டா. அப்படி தெரிவா இப்படி தான் இருக்குது, எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது அப்படின்னு எப்போ இது 1960 வாக்கிலேயே சொல்கிறா பெரியவா. அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தெல்லாம் கேட்கவே வேண்டாம். எதை எடுத்தாலும் வன்முறை கலாச்சாரம், எதுக்கு எடுத்தாலும் உடனே அடி தடி உத கொலை கொள்ளை எல்லாத்துக்கும் உடனே தெருவில் வீதியில் வந்து குயவ முறையான இதுங்கிறது அப்படி தானே இருக்குது. அப்படின்னா இப்படிலாம் இளைஞர்கள் எல்லாம் இருந்தாக்க எப்படி நாடு அமைதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்? இதை நினச்சி தான் வருத்தப்பட்டா பெரியவா. இதுதான் சுந்தரம் அமைச்சர். இது ஏதோ கிண்டல் பண்ணினாப்புல இருந்தால் கூட பெரியவா அந்த உள்ளுக்குள்ளே இந்த ஆழ்ந்து எப்படி அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கா, இப்படிலாம் போயின்னு இருக்கே, இப்படிலாம் சீரழிஞ்சின்றிருக்கே ஒரு சமுதாயம் அப்படிங்கிறதுல பெரியவா எவ்வளவு கவலைப்பட்டிருக்கான்னு பழகி பார்த்தவாளுக்கு தெரியும். இப்படி ஒரு நாளைக்கு, அதே மாதிரி இன்னொரு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ கிராமத்தில் இப்படி நடந்து போயின்னு இருக்கிறதையே கூட ஒரு பல் டாக்டர் அவரும் கூட வந்துட்டுருக்கார். வந்தேன்னு பெரியவா அந்த சுந்தரராமிட்ட கேட்குறா, இன்றைக்கி யார் எனக்கு பிக்ஷா கொடுக்க போகிறா அப்படின்னு. அதான் பிக்ஷா வந்தனா இன்றைக்கி ஒருத்தர் பண்ணா இல்லையே, இன்றைக்கி யார் எனக்கு பிக்ஷா வந்தனம் அப்படின்னா, உடனே இவர் சொன்னார் பல் டாக்டர் அப்படின்னார். உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, ஓ அப்போது பல பேரோட பல்வெளியினாலே இன்றைக்கி எனக்கு சாப்பாடுன்னு சொல்லு. இந்த டாக்டர்லேருந்து எல்லாரும் கொல்லுன்னு சிரிக்கிறாப்புல எடுத்து, இன்றைக்கி யார் பிக்ஷை அப்படின்னு பல் டாக்டர் அப்படின்னா, அப்போ பல பேரோட பல்வெளியினால எனக்கு இன்றைக்கி சாப்பாடுன்னு சொல்லோ, எனக்கு நீ சாப்பாடு கிடைக்கிறது. உடனே பெரியவா இப்படி ஹாஸ்யமாக பேசுகிறாப்புல பேசிட்டு சொல்கிறான், ஒன்று எனக்கு தெரியறது கேட்குறேன் சொல்லும், இது இப்படிலாம் இருக்காள் இல்லையோ, டாக்டர் இருக்கா அவா இருக்கா இவா இருக்கா, வெள்ளம் அவள் தொழிலை பண்ணுறா, வந்து அவளுக்கு ஜீவனாக தான் வாஸ்தவம் தான். இப்படி ஒரு இந்த பல் டாக்டர்கிட்ட ஒரு ஏழை பரம ஏழை காசு கொடுக்க முடியாத ஒரு ஏழை தீவிரமாக பல்வலியோடு வந்தான்னாக்க அவனுக்கு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாடோ அப்படின்னு இவர் சுந்தரராமச்சன்னர் இதுக்கு பதில் சொல்கிறது கஷ்டம் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டா, முன்னால் ஒரு செக்ரட்டரி உட்காந்துட்டுருக்காவா, ஆள் உட்காந்துட்டுருக்கு, யார் வந்தாலும் அவளுக்கு ஒன்று முதல்ல போய் முன்னால் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. அது என்ன அவசர கேஸாக இருந்தாலும் அந்த முன்னால் இருக்கிறவாளே அனுமானம் பண்ணிடுவா, வந்திருக்கிறவாளால் ஃபீஸ் தர முடியுமா முடியலன்னு. அதுக்கு அப்புறம்தான் உள்ளுக்குள்ளே அவைய அனுப்புவாளே டாக்டரை பார்க்க அனுப்புவா. அப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இலவச வைத்தியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சொல்ல தெரியல அப்படின்னு உடனே பெரியவா சொல்கிறா, இதெல்லாம் நினச்சா தாண்டா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இன்னும் இந்த நாடு ஏழை நாடு தான், பல ஜனங்கள் ஏழைகளாக தான் இருக்கா, அப்படி ஏழைங்கிறதுக்காக வியாதி பக்கம் வராத இருக்குமா, பல்வலி வராத இருக்குமா, உடம்புக்கு வராத இருக்குமா அப்படின்னா, காசு இருக்கிறவாளால் தான் அந்த வைத்தியத்துக்கு பணம் கொடுக்குறவாளால் தான் வைத்தியம் பண்ணி வியாதியை போக்குக்க முடியும், அதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா அவள் வாதியோடு தான் இருக்கணும் அப்படின்னா அது என்ன ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை, அப்படி இருக்கலாமா? அதுதான் எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு அன்னைக்கு பெரியவா உருகினம். அது மாதிரி ஜனங்களுக்கெல்லாம் எங்கடா போவா, அப்படி இருக்கிறவாளா என்ன பண்ண, இதை சொன்னோன்னு சுந்தராமச்சர் எனக்கு இது பெரியவா சொல்கிறதே ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா பெரியவாளே பல சமயத்தில் பல்லு வலியிலாம் ரொம்ப துடிச்சிருக்கா தவிச்சிருக்கா, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறதே அந்த பல்லு வலின்னா இப்படி பொறுக்க முடியாத இருக்கேன், எந்த ஒரு உடம்புல உபாதையாக இருக்கட்டும் மந்துருத்து அப்படின்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னா அவளோட நிலைமை என்ன, அந்த வியாதியோடையே அவள் மடிய வேண்டியதானா அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு அப்போ தான் சொல்ல, எனக்கு அதனால தான் இந்த கிராமத்தில் ஏழைகளுக்கெல்லாமும் இந்த உதவியெல்லாம் கிடைக்கிறாப்புல, மருத்துவ உதவியெல்லாம் கிடைக்கிறாப்புல, ஆஸ்பத்திரியெல்லாம் ஏதானும் சர்வீஸ் பண்ணினா தேவையில்லைன்னு தோன்றுறது அப்படின்னு சொன்னால், அப்படி தன்னோட குருநாதர் ஆசைப்பட்டு தாவப்பட்டதை தான் பின்னால் அவரோட சிஷ்யரான ஸ்ரீ ஜெயேந்திர பிரிவா பல இடங்களில் ஜனகல்யாண முதலாளங்களில் ஹிந்து மிஷன்கிற ஹாஸ்பிட்டல்,
இன்னும் சங்கரா ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னா, இவருடைய பிற்காலத்தில் இது மாதிரி காமகோடி பீடத்து மூலியமாக இந்த ஆஸ்பத்திரியெல்லாம் நிறுவி ஏழைகளுக்கெல்லாம் ஒரு வைத்திய உதவி கிடைக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு அறுபதுலெல்லாம் பெரிவாக தாபப்பட்டது தான். இப்படி இந்த சொசைட்டியை பற்றியும் ஜனங்களை பற்றியும் ஏழைகளை பற்றியும் பெரிவாக எவ்வளவு கரிசனத்தோடு இருந்திருக்கா, அதுக்கு உண்டானதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கிறதும் இதுலேருந்து தெரியுது. அப்படி இருக்கிற அந்த பெரிவாளோட அந்த கருணையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறோம்.